கொழும்பில் திடீர் குழப்பத்திற்கு மத்தியில் ஏற்றப்பட்டது நினைவுச்சுடர், குவிக்கப்பட்ட போலீசார். மின்சார கட்டணத்தை குறைக்க எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை. தமிழின படுகொலை அழிப்பு நாள், தாயகமெங்கும் கண்ணீரில் உறவுகள். இலங்கையில் தீவிரமடையும் கோவிட், 20 நாளில் 16 பேர் மரணம். கொழும்பு பொருளையில் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை சீர்குலைக்க ஒரு குழு முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மற்றொரு குழுவினர் பதாதைகளை ஏந்தியவாறு நினைவேந்தலில் ஈடுபட்டவர்களை குழப்ப முகமாக செயற்பட்டனர். பொருளை சுற்றுவட்டத்தில் இடம்பெறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு ஒரு சில தரப்பினர் இடையூறு விளைவித்துள்ளனர். இதன்போது புலிகளின் நினைவேந்தல் வேண்டாம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு பதற்றம் நிலை அதிகரித்த நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மின்சார கட்டணத்தை 3% குறைக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தேதி முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய நிலவரப்படி மின்சார கட்டணத்தை உண்மையில் 27% குறைக்க முடியும் எனவும், தவறான தரவுகளின் அடிப்படையில் அதிகாரிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக ஜனக ரத்நாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 14வது ஆண்டு நினைவேந்தல் தாயகத்தில் மட்டுமல்லாது புலம்பெயர் தேசங்களிலும் தமிழின படுகொலை நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. போர் முடிந்த ஒரு தசாப்தம் கடந்த போதும் போரின் வடுக்கள் மக்களை விட்டு நீங்கவில்லை. இன்று மே 18 சிங்கள காடையர்களால் மிக கொடூரமாக அரங்கேற்றப்பட்ட இம்மினத்தின் அழிப்பு நாள். தாயக பகுதியெங்கும் தமது உறவுகளை இழந்த உறவுகள் கண்ணீரில் கரைகின்றனர். தாயக நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் இனப்படுகொலைக்கு நீதி கோரியும், இனப்படுகொலையை இளஞ்சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் முல்லைத்தீவிலிருந்து முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவு படங்கள் தாங்கிய ஊர்தி பவனியானது கடந்த 12வது தேதி தொடங்கப்பட்டது. ஊர்தி பவனி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இறுதி யுத்தகால பகுதியில் கடுமையான செல் தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களால் பெரும் எண்ணிக்கையில் மக்கள் கொல்லப்பட்ட கப்பலடி பகுதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் மண்ணை எடுத்து தொடங்கியது. இந்த ஊர்தி பவனியானது கொடிகாமம், பழை, பரந்தன், தர்மபுரம், விஸ்வமடு ஊடாக வள்ளிவனம் பகுதியை வந்தடைந்துள்ளது. தமிழ் இனப்படுகொலை ஊர்திக்கு பல்வேறு பகுதிகளிலும் அதிகளவான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இன்று காலை வள்ளிவனம் செஞ்சோலை வளாகத்திலிருந்து ஆரம்பமான இந்த ஊர்தி பவனி மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் அடங்கிய மாபெரும் வாகன பேரணியாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தை காலை 10:30 சென்றடைந்தது. இலங்கையில் கோவிட் தொற்று காரணமாக கடந்த 20 நாட்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தகவல்களை தொற்று நோய் பிரிவு வெளியிட்டுள்ளது. கடந்த 20 நாட்களில் சுமார் 170 தொற்று உறுதியாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த 7வது தேதி 3 பேர் கோவிட் காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்பதுடன் கடந்த 6ம் மற்றும் 16ம் தேதிகளில் ஒரே நாளில் தலா 13 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். உயிரிழந்த 16 பேர் நாட்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிட் பெருந்தொற்று காரணமாக இதுவரையில் 16,856 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் திடீர் குழப்பத்திற்கு மத்தியில் ஏற்றப்பட்டது நினைவுச்சுடர், குவிக்கப்பட்ட போலீசார். மின்சார கட்டணத்தை குறைக்க எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை. தமிழின படுகொலை அழிப்பு நாள், தாயகமெங்கும் கண்ணீரில் உறவுகள். இலங்கையில் தீவிரமடையும் கோவிட், 20 நாளில் 16 பேர் மரணம்.